ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பின்ச்சிங்கை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம எப்படி தான் நம்ம கட்டிங் போட்டாலும் நம்ம தைக்கும் போது ஒரு சில விஷயங்கள் வந்து நுணுக்கமாக கவனித்து தான் பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் டைமும் தேவாகும். நிறைய பேர் கேட்குறது ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே எப்படி நம்ம ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம முடிக்கிறது அப்படிங்கிறது தான். அப்போ அது எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸும், நம்ம ப்ராப்பராக எங்கெங்கே எவ்வளோ எவ்வளோ ஸ்டிச்சு விடணும், எவ்வளோ கேப் விடணும், எவ்வளோ சீம் அலவன்ஸ் விடணும் அப்படிங்கிறது எல்லாமே இனிமேல் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்கலாம். ஒரு ப்ளவுஸ் தைக்கும் போது நம்ம என்னென்னலாம் கவனிக்கணும், ஃபஸ்ட்டு எப்படியெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு பாபின், அதுக்கு தேவையான நூல் நம்ம எடுக்கும்போது, சின்ன பாபின்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைனிங் க்ளவுஸ் தைக்கும் போது ரொம்ப ஃபுல் பண்ணி தைச்சாலும் உங்களுக்கு தையல் வந்து லூஸ் வரும். அப்போ தையல் வந்து லூஸ் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு பாபின்ல நம்ம சுத்தி வச்சுக்கலாம். பெரிய பாபின் அப்படிங்கும் போது ஒரு பாபின்ல நூல் இருந்தா போதும். சின்னது அப்படிங்கும் போது கரெக்டா நம்ம பிளவுஸ் முடிக்க போகும்போது நூல் வந்து தீரும். அந்த மாதிரி இருக்கும்போது இதில் ஒரு முக்கால் அளவும் இன்னொரு இதில் ஒரு அரையோ ஒரு கால் இதோ வர மாதிரி நீங்கள் நல்லா டைட்டாக சுற்றி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மேட்சிங் த்ரெட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி பாபின் போட்டு நீங்கள் மிஷினில் போட்டு பாபின் செட் பண்ணி எல்லாம் போட்டு ரஃபாக ஒரு கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு லாங் ஸ்டிச்லேயே கூட நீங்கள் விட்டுருக்கலாம், அல்லது ஆயில் விட்டு அந்த எண்ணெய் வடிகிற மாதிரி கூட இருக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அந்த ஸ்டிச்சஸ் கரெக்ட் பண்ணுறது, லூப் அடிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் ஃபஸ்ட்டு மிஷினை தொடச்சி அதுக்கு நூல் சுற்றி நம்ம பாபின் கேஸ் அதெல்லாமே போட்டுட்டு அப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தையல் நீட்டாக வருது, நல்லா வருது, அதாவது நமக்கு தேவையான அளவு சின்ன சின்ன தையலாக வருது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கையில் வந்து மார்க்கர் வேணும், சிசர் வேணும், அதே மாதிரி நீடில் அந்த வேணும்னாலும் அதை வச்சுக்கோங்க. நீடில் டாட் பிடிக்கிற இடத்துலலாம் நம்ம போடுறதுக்காக ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னா அதுக்கு தேவையான கரெக்டான அக்சசரிஸ் நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். கரெக்டாக ப்ராப்பராக எந்த இடத்துல நம்ம டாட் பிடிக்கணுமோ அந்த இடத்துல நீடில் மார்க் போட்டு அதே அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். அதே மாதிரி ப்ராப்பராக ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். எப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு கழுத்து பீஸு ஜாயின் பண்ணி வச்சுக்கணும், அதுக்கப்புறம் ஓப்பன் பீஸ் ரெடி பண்ணணும், அப்புறம் பட்டி வந்து ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்லீவில் ஜாயின் இருந்தால் அதை போட்டு ரெடி பண்ணி வைக்கணும், அதுக்கப்புறம் பேக் தட்டை ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொன்றா அதில் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு யோக் வைக்கிறது, அதுக்கப்புறம் ஓப்பன் பீஸ் வைக்கிறது, அப்புறம் பேக் தட்டோட அதை ஷோல்டர் அட்டாச் பண்ணுறது, அதுக்கப்புறம் கழுத்து பீஸ் வைக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு அந்த பிளவுஸினுடைய வேலை முடியும். அதை விட்டுட்டு எப்படி வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் முடிச்சுக்கலாம், நூல் இடையில தீந்தாலும் சுற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்கோல் இல்லை, அதுக்கான அந்த மார்க்கர் இல்லை, பென்சில் இல்லை அப்படின்ட்டு அப்பப்போ நம்ம எந்திரிக்கவோ மாற்றவோ தேடவோ செஞ்சோம் அப்படின்னாலும் உங்களுக்கு அதுக்கான டைமிங் வந்து வேஸ்ட் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு பிளவுஸை வந்து ஒரு 1 hourல நான் முடிக்கணும் அப்படி இல்லையா, 1 hour வந்து ஓரளவுக்கு ஸ்பீடு தான். அதுக்கு முன்னாடி அது 40 minutes 45 minutesலாம் கூட லைனிங் பிளவுஸ் முடிக்கலாம். ஆனால் அது வந்து உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக அந்த மிஷினில் உட்காந்து அந்த ஸ்டிச் பண்ணிவிட்டு அது கூட ரொம்ப ஒரு இதில் பாண்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக முடிகிற விஷயம்தான். அதனால் நீங்கள் ப்ராப்பராக ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு அப்புறம் படப்படான்னு எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில ப்ரொசீஜரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் தைக்க போகிறது நெக் பீஸ். இதுக்கு என்ன நெக் பீஸ் தேவை, ஃபஸ்ட்டு அதில் என்ன நெக் இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது ஃப்ரண்ட்டில் டைமண்ட் நெக் இருக்கா, பேக்கில் டைமண்ட் நெக் இருக்கா. அப்போ டைமண்ட் நெக்கு பான் நெக் எல்லாம் வந்துச்சுனாவே நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் வைக்கணும். அதுவே கிராஸ் பீஸும் வைக்கலாம், வைக்கக்கூடாதுன்னு இல்லை, அப்படி வச்சு தான் நமக்கு பழக்கம். ஒரு சிலர் வந்து எப்படி இருந்தாலும் நமக்கு நார்மலான நெக்கே போதும்னு சொல்லுவாங்க, அதுவும் அந்த மாதிரி கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ அதுக்கான பீஸ் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் யோக்கில் ஜாயின் இருக்கா, அதுக்கப்புறம் ஓப்பன் பீஸில் ஜாயின் இருக்கா அப்படின்னு எல்லாம் பார்த்து அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணணும். அப்போது நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா முதல்ல அதுக்கு தேவையான அக்சசரிஸ் எடுத்து வச்சுக்கணும், கட்டிங் ப்ராப்பராக போட்டுக்கணும், மிஷினை வந்து நீட்டாக நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உட்காந்து எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் ஸ்டிச்சிங் பண்ணுறோம், அதில் என்னென்ன நுணுக்கங்கள் நம்ம பார்க்கணும் பண்ணணும் அப்படிங்கிறதுல மட்டும் உங்களுடைய கவனத்தை செலுத்தி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த பிளவுஸ் வந்து சீக்கிரம் தைக்கலாம். இடையில நம்ம பேச்சு கொடுக்கவோ இல்லை வேறு எதையாவது ஒரு விஷயத்துக்காக எந்திரிக்கவோ போகவோ வரவோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா
எப்படினாலும் லேட் ஆகும். அதனால ஒரு பிளவுஸை நம்ம தைக்கணும், இது ஒரு ப்ரொஃபஷனாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இதில் மட்டும் நம்ம கவனத்தை செலுத்தி ஃபோன் யூஸ் பண்ணுறது, ஃபோன் அட்டன் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக ஒரு விஷயத்தை பண்ணணும், இந்த டைமுக்குள்ளே இதை முடிக்கணும். நம்ம ஒரு சேலஞ்சாக ஒவ்வொரு பிளவுஸுமே வந்து இந்தந்த டைமுக்குள்ளே நம்ம முடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பிளவுஸை எடுத்து நீங்கள் தைக்கிறீங்க, எனக்கு 2 மணி நேரம் ஆகுது அப்படிங்கிறீங்க, அப்போ அடுத்த பிளவுஸை வந்து நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு சேலஞ்ச் கொடுத்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் குறைக்கணும். அப்படியே போக போக நீங்கள் குறைச்சி மினிமம் வந்து ஒரு 1 hour வந்து நிறுத்தலாம். அதை விட ஸ்பீடாக தைச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதனால் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 10 பிளவுஸ் தைப்போம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட், அந்த 10 பிளவுஸும் ஒரே மாதிரி ஃபினிஷிங்காக வரணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ளே நம்ம வரணும். அப்போ தான் நம்ம ஒரு இடத்துல ஒரு ஜாபுக்கு நம்ம ட்ரை பண்ணாலும் சரி, பீஸ் வாங்கி நம்ம ஸ்டிச் பண்ணாலும் சரி, நிறையா இடத்துல வர மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ஒன்று பேக்லேயும் ஒன்று ஃப்ரண்ட்லேயும் திருப்பிடுவாங்க. ஆர்ம் ஹோல் ஸ்லீவ் எல்லாம் ஜாயின் பண்ணும்போது அந்த பாயிண்ட் எல்லாம் மாறி மாறி வரும், அதுவும் ஈவனாக வராது. அதாவது இடுப்பு சைடில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆர்ம் ஹோல் கிட்ட வரும்போது, அதே மாதிரி ஸ்லீவ் எண்டில் வரும்போது, இந்த மாதிரி இதை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ப்பாக அந்த ஒரு பாயிண்டில் இது பண்ணாமல் ஏத்தியும் தாத்தியும் வரும், அந்த ப்ளஸ்ஸும் மாறி மாறி வரும், அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். டாட்ஸும் கரெக்டாக இருக்காது, அது நகத்தில் நான் ஒரு ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. யோக் பீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோதான் ப்ராப்பராக கட்டிங் போட்டாலும் இழுத்துட்டு போகிற மாதிரி அந்த கார்னர் ஷேப் கரெக்டாக வைக்க மாட்டாங்க. சைடு வந்து நமக்கு 1.5 இன்ச் வேணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணும்போது அவங்க அதில் எக்ஸ்ட்ராவாக சைடில் இருக்கிறத கட் பண்ணி விடுறது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில. அந்த ஸ்லீவும் அதே மாதிரி 1/2 இன்ச் நம்ம கிளாத்து விட்டோம் அப்படின்னா அவங்க தைக்கும்போது அதை 1/4 இன்ச்சாக குறைச்சி ஸ்டிச் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து, என்ன ஒரு பிளவுஸ் தானே நம்ம தச்சு தானே கொடுத்தோம், இதில் எதுக்கு இவ்வளோ குறை, இவ்வளோ மிஸ்டேக் சொல்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிற விஷயம். ஆனால் அந்த தொழில் மேலே பக்தியோட இந்த ஒரு விஷயத்தை நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு ப்ராப்பராக பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி தான் பண்ணணும், அப்படி பண்ணினா தான் அது ஒருத்தருக்கு நம்ம தச்சு கொடுக்கறதுக்கான ஒரு பெனிஃபிட்டாக நமக்கு இருக்கும். ஏன்னா நம்ம செய்கிற வேலை வந்து மற்றவங்களுக்கு திருப்தியாகுதோ இல்லையோ நம்ம மனசுக்கு ஃபஸ்ட்டு வந்து அது திருப்தியாக இருக்கணும். நான் நீட்டாக தைச்சிட்டேன், இப்போ வரைக்கும் நம்ம ஒவ்வொரு பிளவுஸும் நான் தைச்சாலும் அதனுடைய ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் மாறி இருந்தால் கூட மறுபடியும் நான் அதை பிரிச்சுட்டு நான் ஆல்டர் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நான் தைச்சது முழுமையாக திருப்தியாக தைச்சிருக்கோம் அப்படிங்கிறது. அதனால் எடுத்தமா தைச்சமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு பிளவுஸ்லேயும் ஒவ்வொரு ஃபினிஷிங் நமக்கு முக்கியம், அதனால் அதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சிலர் ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவோடு வச்சு பார்க்கும்போது ஒரு ஷோல்டர் ஒரு நூல் அளவு அதிகமாக இருக்கும், ஒரு ஷோல்டர் அளவு நூல் ஒரு நூல் கம்மியாக இருக்கும். வச்சு பார்க்கும்போது டோட்டல் லென்த்தில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் கொஞ்சம் இறங்கி இருக்கும், 1 ஸ்லீவ் மேலே இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம கவனிக்காமல் பண்ணுற விஷயங்கள் தான். ரைட் லெஃப்ட்டுன்னு 2 விஷயம் இருக்குது, பேக் மட்டும்தான் 1 சைடு, ஃப்ரண்ட்டில் ஸ்லீவில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட், ரைட்டில் எப்படி தைக்கிறோமோ அப்படி தான் லெஃப்ட்லேயும் தைக்கணும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணினா தான் நம்ம தைக்கிற வேலையை நம்ம நேர்மையாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு தொழிலுமே ஒவ்வொரு விதமான ஒரு நேர்மையான செய்யணும் பண்ணணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தொழில், மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி நம்ம பண்ணுற தொழில். அப்போது வந்து அதில் அவங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நம்ம நீட்டாக கொடுக்கணும். அந்த 5 V பட்டி வைக்கிறோமா அது ஈவன் டிஸ்டன்ஸில் வைக்கணும், கொஞ்சம் உயரமாக இருக்கா பட்டி அப்போ 6 ஹூக் வைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம ப்ராப்பராக கவனிக்கணும். அப்படி செஞ்சு நம்ம திருப்தியாக நம்ம பண்ணணும் அப்படின்னா தான் அந்த பிளவுஸ் வந்து நமக்கு ஃபினிஷிங்காக அமையும். அப்போ நம்ம எப்படி நம்ம பண்ணணும், ஒரு லைனிங் பிளவுஸை எவ்வளோ ப்ராப்பராக எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நான் இப்போ சொன்னது எல்லாமே வந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேசலை, சின்ன சின்ன விஷயங்கள் நுணுக்கமாக நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஏன்னா என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிறையா பேர் என்னை கேட்குற ஒரே விஷயம் மோட்டிவேஷன் தான். ஒரு வேலை நம்ம செய்யும்போது அதை எப்படி நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போது நாம் வந்து ஒரு விஷயத்த செய்யணும்னா நம்ம சைடு நம்ம 100% நம்ம வந்து திருப்தியாக அதை செய்யணும். அப்போ தான் வந்து நமக்கு வெளியில் வர அவுட்புட்டும் நீட்டாக வரும். அதனால் ஃபஸ்ட்டு கட்டிங் போகிறதுல இருந்து அந்த பிளவுஸை முடித்து ஒரு ஹூக்கு ஹெம் பண்ணுறது வரைக்குமே அந்த ஃபினிஷிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபினிஷிங்கை வச்சு தான் நீங்கள் வந்து எவ்வளோ வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, எவ்வளோ இதாக தைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே அதை வச்சு தான் நிறையா பேர் கெஸ் பண்ணுவாங்க. புதுசாக தைக்கிறவங்க என்னங்க புதுசாக தைக்கிறவங்கள மாதிரி தைச்சு கொடுக்குறீங்க அப்படிம்பாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், புதுசாக தைக்கிறவங்களாக இருந்தாலும் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப வருஷம் தைக்கிறவங்கள மாதிரி நீங்களும் தைக்கலாம். ஏன்னா அந்த ஃபினிஷிங்கில் தான் நம்மளுடைய அந்த ட்ராபேக் வந்து நமக்கு வந்து நம்ம எதை மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதனால தான் நான் நிறையா தடவை சொல்கிறேன், மிஷின் கிட்ட டச்சில் இருங்க,
அடிக்கடி தச்சு பாருங்க, ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சு, ரவுண்ட் ஸ்டிச்சு, ஒரு கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. ஹூக் வைக்கிறது, ஹெம் பண்ணுறது, இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அதெல்லாம் தான் நமக்கு ஒரு ஃபினிஷிங்கை நமக்கு கொடுக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ளவுஸை நம்ம எடுக்கிறோம், இதில் எந்தெந்த பீஸை நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இது வந்து ஸ்லீவு. இப்போ இந்த ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா இதில் ஜாயிண்ட்டுக்காக இந்த பீஸ் இருக்குது. அப்போ இந்த ஸ்லீவும் நம்ம அதை கரெக்ட் பண்ணணும். இது வந்து யோக் பீஸு. யோக்கில் வந்து நமக்கு எந்த ஜாயிண்ட்டும் இல்லை. யோக் ரெடி பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ராவாக இந்த கிளாத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது முதல் கொண்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்க அப்படின்னா தான், ஏன்னா அது தேடுறதுக்கே உங்களுக்கு டைம் ஆகும். அதே மாதிரி இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன், இது வந்து பேக் போர்ஷன். இது எல்லாமே ரவுண்ட் நெக்கு தான். அப்போது நமக்கு ஓப்பன் பீஸும் நெக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெஷினில் ஒரு ஸ்டிச் போட்டு பார்த்துக்கலாம். எப்பவுமே நம்ம மோட்டர் ஸ்டார்ட் பண்ண உடனே ஃப்ரண்ட்டில் ப்ரெஸ் பண்ணாதீங்க, லைட்டாக பேக்கில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மோட்டரை ஓட விடுங்க. இல்லாட்டினா நீங்கள் எடுத்து உடனே அமுத்துனீங்க அப்படின்னா அந்த மோட்டரில் வந்து அந்த இது வந்து புகையிற மாதிரி அந்த இது வந்துடும். அதனால் எப்பவுமே மோட்டரை வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நீட்டாக வருது. இதுக்கப்புறம் நம்ம கழுத்து பீஸு ஓப்பன் பீஸு ரெடி பண்ணலாம். ஒரு 2.5 இன்ச் அளவில் நான் 2 கிளாத் எடுத்திருக்கேன். இதை எப்போவுமே நீங்கள் கட் பண்ண உடனே தைக்கும்போது இவ்வளோ சுருக்கமெல்லாம் வராது. கட் பண்ணி நம்ம சுருக்கி வச்சிருக்கும் போது இந்த மாதிரி ஆகும். அதனால் மேக்ஸிமம் கட் பண்ண பீஸை உடனே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து நான் அப்படியே டபுள் ஃபோல்டு பண்ணுறேன். டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு குதிரை எடை அளவுக்கு நான் தையல் போடுறேன். அது வந்து நம்ம ஹூக் வைக்கிறதுக்காக வச்சிருக்கோம். இது வந்து நம்மளுக்கு ஓப்பன் பீஸு வீப்பட்டி வைக்கிறதுக்கு. வீப்பட்டி எப்பவுமே நீங்க வெறும் லைனிங்ல மட்டும் வைக்காதீங்க, ஏன்னா லைனிங் வந்து காட்டன் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஹூக் 2 தடவை 3 தடவை போடும்போதே அந்த ஹூக் வந்து பிஞ்சு போயிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மறுபடியும் அதுக்கு ஐ கட்டுறது, அந்த பட்டியை பிரிச்சுட்டு அதுக்கு ஃபினிஷிங் கொடுக்கறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பண்ணணும். அதுக்கு நீங்கள் எப்பவுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே அதுக்கு வந்து நம்ம மெயின் கிளாத்தையும் அதுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கோங்க. லைனிங்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதுவுமே நீங்கள் ஒரு குதிரை எடை அளவில் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். இதை நம்ம சுற்றியும் கூட தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம வீப்பட்டி. அன்னைவனாக இருந்தால் இதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு வீ வைக்கிறதுக்காக இந்த லைனிங் எக்ஸ்ட்ராவாக பீஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து ஹூப் பட்டி. இதை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு.